ஹாய், வெல்கம் பேக் டு லாஸ்ட் கப் லைஃப். இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு தான். முன்னாடி விலாக் பாத்திருப்பீங்க, அந்த கோட்டை மைதானம்லாம் போய் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அங்க போயிட்டு சரியான சூடுங்க. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 8:00. ஆனா 8:00 இங்க பாத்தீங்கனாலே தெரியுது அவ்வளோ சூடு. எப்பதான் சமைச்சு தருவீங்க, எப்பதான் சாப்பிடுறது எனக்கு தெரியல. கைஸ், அப்ப இன்னைக்கு நம்ம வீட்ல சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். ராவுத்தர் பிரியாணி என்ன? இவருக்கு பிரியாணினா உயிர். காலையில பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி, உச்சைக்கு பிரியாணி, ஈவினிங் பிரியாணி கொடுத்தா இவர் நல்லா சாப்பிடுவாரு. இங்கிருந்து கிளம்பி போய் முந்தானேத்து நைட்டு பிரான்ஸ் வாங்கிட்டு, அப்ப 10 மணிக்கு தான் நாங்க ஒரு வெளியே போய் வந்துட்டு இருந்தோம். அதே பிரான்ஸ் பிரியாணி வேணும்னு சொல்லி நைட்டுக்கு நைட்டா செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் படுத்தாரு. அதுதான் சாப்பிட்டாரு. கேட்டதும் செஞ்சு தர மாட்டீங்கல்ல. ஏன் பிரியாணி இவ்வளவு பிடிக்கும்? பிரியாணி நேச்சுரல் ஃபுட் இல்லையா? ஐயா, எப்படியோ ஒரு வழியா செஞ்சுட்டு இருக்கான், சீக்கிரம் செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். நல்ல மனமாதான் இருக்கு இல்லையா? நினைக்கிறேன். இவங்க தான் வந்து, இவங்க பெரிய அக்கா ஜோதிமணி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா. கொஞ்சம் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், ஆனா இவ ரூம்ல அவ ஏசி போட்டுட்டு படுத்துட்டு இருக்கா. இங்க வந்து நாங்க வேறு சொட்ட சொட்ட வந்து நான் தக்காளி வெட்டுற, வெங்காயம் வெட்டுற, இவ சமைக்கிறா, அவங்க அம்மா அங்க இருந்து கமெண்ட்ரி குடுக்குறாங்க. ஐயோ, வந்து நாங்க சமைச்சு நாங்களே சாப்பிடுறோம், இவங்க எல்லாம் ஏசி ரூம்ல படுத்துட்டாங்க. ஆமா ஆமா, இவங்க வீட்ல அப்படியே தான் நடக்கும். ஐயோ, நீங்க இவங்க யாருன்னு பாத்திருப்பீங்க. அவங்க அக்கா வந்து ஒரு வைரல் கேர்ள். அவங்க மம்மி தான் இவங்க, அனாமிகா ஜெயேஷ். அவங்க மம்மி ஜோதிமணி, வயநாடு, நவ் பாலக்காடு. இல்ல அப்புறம் அனாமிகா ஜெயேஷ் சொல்லிட்டு பாத்திருப்பீங்க. அந்த வைரல் கேர்ள் என்ன என்ன சாங் பண்ணி நிறைய சாங் அந்த சாங் அந்த சாங் சண்டக்கார மயில் வீடியோ எடுத்துதான் ரூம்ல போய் ஏசி போட்டு படுத்துட்டா. சரி, எங்க வைஃப் வந்து சொட்ட சொட்ட வேர்வை சொட்ட சொட்ட சமைச்சிட்டு இருக்கு. வேர்வை சொட்ட சொட்டங்கிற, ஐயையோ, இவ்வளவு வச்சுட்டு சமாளிக்கிறது பெரிய சிரமமா இருக்கீங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா விஷு ஷூட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கோ. நாளைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அம்மன் கோயில், நம்ம ஊர்ல அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா பகவதி கஷேத்திரம் சொல்லுவாங்க. பகவதினா நம்ம ஊர்ல அம்மன் சொல்றது, இங்க பகவதி கஷேத்திரம் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு ஏர்லி மார்னிங்கே போகலாம், அப்படி ஒரு 5-6 போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. எந்திரிச்சிருவியா? நாளைக்கு இந்த கோயிலுக்கு போய் ஷூட் பண்ணணும். எந்திரிச்சிருவேன், எல்லாரும் போகலாம். இன்னைக்கோட எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது, இவங்களுக்கும் லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வெயில் தாக்கம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. சரி, நீ நெக்ஸ்ட் ஷூட்ல வந்து பார்ப்போம் என்னென்ன இது இருக்குன்னு. இவங்க ராவுத்தர் பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெடியா? அப்ப சமைக்கும் போது நல்ல மனமா இருந்தது. பக்கத்துல வந்த மனமா இருக்கு. இது ராவுத்தர் பிரியாணியா இல்ல நார்மல் பிரியாணியா? தக்காளி சாதம். தக்காளி சாதமா? தக்காளி சாதமா? அப்படிதான் இருக்குப்பா. உண்மையா தக்காளி சாதம் எனக்கு வேண்டாம்ப்பா. சாப்பிடுப்பா. இது ரைத்தா? ரைத்தா தரேன். ரைத்தா ஆச்சு, பிரியாணி ஆச்சு. இப்ப எனக்கு மட்டும் ஸ்பெஷல் பிரியாணியா? ஓகே. சம்மந்தி இருக்கு. சம்மந்தி என்ன பியூட்டி தெரியுங்களா? கேரளால வந்து பிரியாணிக்கு வந்து ஊர்கா வச்செல்லாம் சாப்பிடுவாங்க, ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். ஆனா கேரளால வந்து ஊர்கா, சட்னி,
நம்ம ஊர்ல சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம், நம்ம சட்னி தோசை இட்லிக்கு மட்டும் சட்னி, ஆனா இவங்க சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ரைத்தாவே வித்தியாசமா பண்ணிருக்காங்க பாருங்க. இன்னமும் இன்னும் இப்ப ரெட் கலர்ல இன்னமும் இருக்கு. அதுல பச்சை மிளகா, பச்சை மிளகா இல்ல இது சிகப்பு மிளகா. சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. சாப்பிட்டு சொல்லட்டா? ஓகே கைஸ், அப்ப இந்த பிரியாணியோட இந்த நாள் இங்க முடியுது. நாளைக்கு காலையில கோயிலுக்கு போகணும். அப்ப கோயிலுக்கு போகிற வீடியோல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அது வரைக்கும் நாங்க சாப்பிடுறோம். ஆமா, உங்களிடம் இருந்து விடைபெறுவது, சொல்லுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது. லாஷ் கப்பல் சூப்பரா இருப்பா. தேங்க்யூ.